Bloom Petals Channel. Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு இந்த சம்மர் டேஸ்ல கொடுக்கக்கூடிய ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போறோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு எப்பவுமே நம்ம வந்து எல்லாம் என்ன கொடுத்தாலுமே ரொம்ப கவனமா கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு அது வந்து இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணணும். குழந்தைங்களோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸுமே நம்ம வந்து கவனிச்சு தான் கொடுக்க முடியும். அதுக்காக ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க. இது எதுக்காகனா தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக. தேங்காய் பாலில் என்னென்ன சத்து இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தாய்ப்பாலுக்கு நிகரான சத்து வந்து இந்த தேங்காய் பாலில் இருக்குது. அதே மாதிரி தேங்காய் பாலில் வந்து நமக்கு போன்ஸுக்கெலாம் ரொம்ப ஸ்ட்ரென்த் கிடைக்கும். குழந்தைங்களோட இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணும். வைரஸ்க்கெலாம் எதிராட்டு நம்ம உடம்புல வந்து குழந்தைங்களுக்காக போராடும். அதே அந்த மாதிரியான எல்லா சத்துக்களுமே இந்த தேங்காய் பாலில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட வந்து நம்ம ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக கிரேப்ஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு வாழைப்பழத்தையுமே நம்ம வந்து மிக்சியில் அடிக்கணும். அதுக்காக இந்த வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா கேரளா சைட்லலாம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி மாவு மாதிரி இருக்கும் இந்த வாழைப்பழம். அந்த பழம் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த பழம் கிடைச்சாலுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கிரேப்ஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனிப்புக்கு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் இது கூட வந்து ஒரு ஏலக்காய் போட்டு நம்ம வந்து பால் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து மிக்சியில் வந்து என்னெல்லாம் அடிக்கணும்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து மிக்சியில் வந்து ஒரு வாழை நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு வாழைப்பழத்தையும் கட் பண்ணிக்கலாம். வாழைப்பழத்தை வந்து கட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக. வாழைப்பழமும் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. மலச்சிக்கல் ப்ராப்ளம்லாம் குழந்தைங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம வாழைப்பழம் கொடுத்தோன்னா குழந்தைங்க வந்து ஈஸியாக மோஷன் போவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை. உங்கள் இனிப்புக்கு ஏற்றபடி, உங்கள் குழந்தை வந்து எவ்வளோ இனிப்பு சேர்த்துக்குவீங்களோ அதுக்கேற்றபடி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி ஆப்பிள் சேர்த்துக்கலாம். இப்போ ஆப்பிளுக்கு தொளி சீவிக்கலாம். நான் ஆப்பிள் கட் பண்ண போன கேப்பில் என் பையன் என்ன வேலை செய்கிறான்னு பாருங்கள். அவனுக்கு வந்து இந்த இது எட்டாவது குட்டி சேர் போட்டு மேலே ஏறி அவன் உட்காந்து அவன் வேலையை பார்க்குறான். நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி அவனும் மிக்ஸ் பண்ணணும்னு ஏறி நிற்கிறான். இப்போ நம்ம வந்து ஆப்பிளையும் கட் பண்ணிக்கலாம். கிரேப்ஸ் போடக்கூடாது, பக்கத்துலேருந்து அவன் போட்டுட்ருக்கிறான். இப்போ நம்ம இதை எல்லாமே மிக்சியில் அடித்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் பாலை சேர்த்து அடிச்சுக்கோங்க. தண்ணி சேர்க்க வேணால் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை லைட்டாக ஊற்றி அடிச்சுக்கோங்க. அப்போது நமக்கு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஏன்னா ட்ரிங்க்ஸ் அப்போ தான் குழந்தைங்களெல்லாம் குடிக்க முடியும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம எடுத்து அந்த ஒரு கப் தேங்காய் பால் வந்து நம்ம எடுத்த அளவுக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனிப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. குழந்தைங்க என்ன கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் தான் நல்லா சாப்பிடுவாங்க, அதுக்காக தான். இப்போ இது கூட நான் எடுத்து வச்சுருக்கிற கிரேப்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட மாதுளப்பழம் இருந்தால் மாதுளப்பழம் முத்துக்களும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். என்ன ஃப்ரூட்ஸ் இருந்தாலுமே இதில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லதுதான். ஏன்னா எல்லா பழங்கள்லையுமே ஒவ்வொரு வித சத்து இருக்கும் குழந்தைங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி நம்ம ட்ரிங்க்ஸ் கொடுக்கும்போது எல்லா பழமுமே குழந்தைங்களுக்கு வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ உங்கள் குழந்தை வந்து இந்த மாதிரி கொடுத்தா பழங்கள் எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இது எல்லாத்தையுமே மொத்தமாக மிக்ஸில் அடித்து நீங்கள் வந்து ட்ரிங்க்ஸாகவே கொடுத்துக்கலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா தேங்காய் பால் சேர்த்துருக்கனால தேங்காய் பாலுக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் இருக்கும் எப்போவுமே. ஏன்னா குழம்புக்குமே நம்ம தேங்காய் பால் சேர்த்தோன்னா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அது மாதிரி தான் இந்த ட்ரிங்க்ஸுமே. இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தும் கூட. ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடு கொடுக்கறது தான் நம்மளோட முக்கியமான வேலை. ஏன்னா குழந்தைங்களோட இம்யூனிட்டி பவரை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்கறது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க.
ஓகே விவஸ், உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குடிச்சாங்களா இல்லையான்னு சொல்லி என்கிட்ட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு அழகான டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்